கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற ஒரு தரமான நிகழ்ச்சினா அது நாளைய இயக்குனர் தான். இந்த நாளைய இயக்குனர் தற்போது 6வது சீசனை கடந்துடுச்சு. இதில் கலந்துக்கிட்ட பல போட்டியாளர்கள் தற்போது சினிமாவில் கால் தடுத்து பதிச்சு நல்ல இடத்தையும் அடைஞ்சிருக்காங்க. நாளைய இயக்குனரில் கலந்துக்கிட்டு சினிமாவில் கால் தடுத்து பதிச்ச இயக்குனர்களுடைய பட்டியலையும் அவங்க டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள் எதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். முதலாவது டைரக்டர் நலன் குமாரசாமி. நாளைய இயக்குனர் சீசன் ஒன்னோட டைட்டில் வின்னர் தான் நலன் குமாரசாமி. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது. சூது கவும் திரைப்படத்தையும் காதலும் கடந்து போகும் திரைப்படத்தையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணார். இந்த ரெண்டு திரைப்படமும் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. ரெண்டாவது டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். இவரும் சீசன் ஒன்னில் கலந்துக்கிட்டவர் தான். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பீசா, ஜிகர்தண்டா, பேட்டை என பெரிய வெற்றி படங்களை இவர் கொடுத்துருக்காரு. மூணாவது டைரக்டர் அஜய் ஞானமுத்து. டிமாண்டி காலனி, இமைக்கானுடிகள் என ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த அஜய் ஞானமுத்து சீசன் ஒன்னில் கலந்துக்கிட்டவர் தான். தற்போது விக்ரம் அவர்களை வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. அடுத்த டைரக்டர் பாலாஜி மோகன். சீசன் ஒன்னில் கலந்துக்கிட்ட பாலாஜி மோகன் காதலில் சொதப்புவது எப்படி என்கிற திரைப்படத்தை முதல் முதலாக டைரக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் வாயை மூடி பேசவும், மாறி மாறி டூ என நிறைய திரைப்படங்களை இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அஞ்சாவது டைரக்டர் ராம்குமார். முண்டாசுபட்டி, ராட்சசன் என பயங்கரமான படங்களை கொடுத்த ராம்குமார் நாளைய இயக்குநரில் கலந்துக்கிட்டவர் தான். அடுத்த டைரக்டர் ரவிக்குமார். இன்று நேற்று நாளை திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண ரவிக்குமார் சீசன் டூவில் கலந்துக்கிட்டவர் தான். தற்போது சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு புதிய திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. அடுத்த டைரக்டர் அருண்குமார். சீசன் டூவில் கலந்துக்கிட்ட அருண்குமார் பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி, சிந்துபாத் என மூன்று திரைப்படங்களை இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எட்டாவது டைரக்டர் நிதிலன். சீசன் த்ரீயோட டைட்டில் வின்னரான நிதிலன் குரங்கு பொம்மை என்கிற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அடுத்த டைரக்டர் எலன். பியார் பிரேம காதல் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண எலனும் நாளைய இயக்குநர்களில் கலந்துக்கிட்ட ஒரு போட்டியாளர் தான். இவருடைய முதல் திரைப்படம் கிரகணம். இந்த படம் எடுத்து பல வருடங்களாச்சு, ஆனால் இன்னமும் ரிலீஸ் ஆகலை. பத்தாவது டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். சீசன் த்ரீல கலந்துக்கிட்ட இவருடைய முதல் திரைப்படம் எட்டு தோட்டாக்கள். இந்த படம் இவருக்கு வெற்றியை கொடுத்துச்சு. அடுத்து தீபன் சக்கரவர்த்தி. சீசன் டூவில் கலந்துக்கிட்ட இவருடைய முதல் திரைப்படம் பீசா டூ. அடுத்த டைரக்டர் எஸ் பி மோகன். பஞ்சுமுட்டா என்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். மாக்காபானந்த் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடையலை. அடுத்த டைரக்டர் கல்யாண். குலே பகவலி, ஜாக்பாட் உள்ளிட்ட திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ண கல்யாண் சீசன் டூவில் போட்டியாளராக பங்கேற்றவர் தான். அடுத்த டைரக்டர் மார்ட்டின். சீசன் ஃபைவோட வின்னரான இவர் மாணிக் என்கிற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார். மாக்காபா ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படம் சரியாக போகலை. பதினஞ்சாவது டைரக்டர் ஜான்சன். சந்தானம் அவர்களை வச்சு ஏவன் என்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணாருங்க. இவரும் நாளைய இயக்குநர்களில் கலந்துக்கிட்டவர் தான். இந்த படம் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சது. அடுத்த டைரக்டர் சுதர். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் என்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த நிகழ்ச்சியில் இவரும் போட்டியாளராக கலந்துக்கிட்டவர் தான். இந்த படம் இவருக்கு சரியாக போகலை. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக ராசு ரஞ்சித். தீதும் நன்றும் என்கிற திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. இந்த படம் இன்னமும் வெளியாகலை. நாளைய இயக்குநர்களில் கலந்துக்கிட்டவர் தான் இவரும். இன்னும் சில பேர் வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சீக்கிரமாக திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். பெரும்பாலான இயக்குநர்கள் நல்ல டேலண்டடாக தான் இருக்காங்க. இவங்களில் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டரை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.